2023ல வெளிவந்து பிளாக்பஸ்டர் ஹிட் கொடுத்த பாக்ஸ் ஆபீஸ்ல சூப்பர் டூப்பர் கலெக்ஷன் பண்ண டாப் 10 மூவி லிஸ்ட் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இப்போ நம்ம பார்க்க போற மூவிஸ் எல்லாமே ஜனவரியில இருந்து ஜூலை வரைக்கும் ரிலீஸ் ஆன பிளாக்பஸ்டர் மூவிஸ் தான். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஜனவரி 11 ரிலீஸ் ஆன வாரிசு. வம்சி டைரக்ஷன்ல விஜய் ராஷ்மிகா நடிச்சு வெளிவந்த படம் தான் வாரிசு. பொதுவாகவே விஜய் நடிக்கிற எல்லா படமுமே சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுக்கும். அந்த வகையில இந்த படமும் பாக்ஸ் ஆபீஸ்ல நல்லாவே கலெக்ஷன் பண்ணிருக்கு. உங்களுக்கு யாருக்கெல்லாம் விஜய் பிடிக்குமோ அவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. என்ன மாதிரியே விஜய் யார் யாருக்கெல்லாம் பிடிக்கும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த வாட்டி மிஸ் ஆகாதுல்ல, மிஸ் ஆகாது, செஞ்சிடலாம். இந்த படம் மொத்தமா 3000 ஸ்கிரீன்ஸ்ல பிளே ஆயிருக்கு. இந்த படத்தோட மொத்த பட்ஜெட் 200 கோடி. இந்த படம் வேர்ல்டு வைடு ரிலீஸ் ஆனாலும் இந்தியா முழுவதும் ஓடி கலெக்ஷன் பண்ண பாக்ஸ் ஆபீஸோட மதிப்பு 150 கோடியில இருந்து 180 கோடி வரைக்கும். அடுத்ததா பார்க்க போறது ஜனவரி 11 ரிலீஸ் ஆன துணிவு. தல தளபதியின் ரெண்டு பேரோட படமுமே ஒரே நேரத்துல ரிலீஸ் ஆகி இருந்தாலும் ரசிகர்களிடையே ரெண்டு படமுமே பிளாக் பஸ்டர் அடிச்சிருக்குன்னு தான் சொல்லணும். இந்த துணிவு படத்தை 200 கோடி ரூபாய் பட்ஜெட்ல ஹெச் வினோத் அப்படிங்கிறவர் டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்துல மெயின் கேரக்டரா அஜித்தும் சமுத்திரக்கனியும் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துல அஜித் எந்த விதமான லுக் சேஞ்சஸ்மே இல்லாம சால்ட் அண்ட் பெப்பர் லுக்லயே நடிச்சு அவரோட ரசிகர்களுக்கு திரும்பவும் ஒரு ட்ரீட் கொடுத்திருக்காருன்னு சொல்லலாம். இந்த படம் இந்தியால ரன் ஆகி இந்தியால மட்டுமே கலெக்ஷன் பண்ண அமௌண்ட் 147 கோடியிலிருந்து 150 கோடி வரைக்கும். அடுத்ததா February 10 ரிலீஸ் ஆன டாடா. பிக் பாஸ்க்கு அப்புறமா கவினுக்கு ஒரு நல்ல கம்பேக் படம்னா அது டாடா மூவி தான். இந்த படத்துல கவின் மற்றும் அபர்ணா தாஸ் லீட் ரோல்ல நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை 4 கோடி ரூபாய் பட்ஜெட்ல கணேஷ் கே பாபு அப்படிங்கிறவரு டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படம் ஓவராலா கலெக்ஷன் பண்ண பாக்ஸ் ஆபீஸ் மதிப்பு 16 கோடியிலிருந்து 18 கோடி வரைக்கும். 4th பிளேஸ்ல இருக்கிறது 17 February ரிலீஸ் ஆன வாத்தி. தனுஷ் நடிக்க வந்த புதுசுல பல்வேறு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கின ஒரு ஹீரோன்னு சொல்லலாம். ஆனா இப்ப அவர் வளர்ந்து வந்திருக்கிற இந்த வளர்ச்சி அவர் யாருங்கிறத சினி வேர்ல்டுக்கு ப்ரூஃப் பண்ணிருக்காரு. யார் இடத்துல வந்து யார் சீன் அப்படுறது செஞ்சிருவேன். தனுஷ் மற்றும் சம்யுக்தா நடிப்புல வெங்கி அட்லூரியோட டைரக்ஷன்ல வெளிவந்த படம் தான் வாத்தி. இந்த படம் எடுக்கிறதுக்கு ஓவராலா தேவைப்பட்ட பட்ஜெட் 30 கோடி. இந்த படம் இந்தியா முழுவதும் ரன் ஆகி கலெக்ஷன் பண்ண பாக்ஸ் ஆபீஸ் அமௌண்ட் 76 கோடியிலிருந்து 79 கோடி. அடுத்ததா நம்ம பார்க்க போற படம் March 30 வெளிவந்த 10 தலர். சிம்பு ரொம்ப நாள் கழிச்சு நடிச்ச ஒரு கம்பேக் பிலிம்ல டிஃப்ரெண்ட் ரோல் பிளே பண்ணிருக்காரு அப்படின்னா அது 10 தலையில தான். ஒபிலி கே கிருஷ்ணன் அப்படிங்கிற டைரக்டர் சிம்புவோட கால் ஷீட்டுக்காக ரொம்ப மாசம் வெயிட் பண்ணி கடைசியா இந்த 10 தல படத்தை எடுத்து முடிச்சிருக்காரு. ஓனாய சிறுத்தை கொள்ளும், சிறுத்தைய புலி கொள்ளும், புலிய சிங்கம் கொள்ளும். இசையில வெளிவந்த இந்த பாட்டு சிம்புவோட ரசிகர்களுக்கு ஒரு கோஸ்பம்ஸ் மூமெண்ட்னே சொல்லலாம். பத்து தல படம் ஓவராலா இந்தியா ஃபுல்லா ரன் ஆகி கலெக்ட் பண்ண பாக்ஸ் ஆபீஸோட மதிப்பு 30 கோடியிலிருந்து 31 கோடி. அடுத்ததா நம்ம பார்க்க போறது March 31 வெளியான விடுதலை Part 1. ஒரு புரட்சிகரமான விஷயங்களை படமா எடுத்து இளைஞர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்ற டைரக்டர்ல வெற்றிமாறனும் ஒருத்தர். சோ அவரோட டைரக்ஷன்ல ரொம்ப நாளாவே காமெடி கேரக்டர்ல நடிச்சிட்டு இருந்த சூரி இந்த படத்துல ஒரு முக்கிய கதாபாத்திரமா நடிச்சு வெளிவந்த படம் தான் விடுதலை Part 1. இந்த படத்துல மேலும் விஜய் சேதுபதி, கௌதம் வாசுதேவ மேனன், பவானி ஸ்ரீ இவங்க எல்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஓவராலா 25 கோடி பட்ஜெட்ல எடுத்திருக்காங்க. இந்த படம் வெளிவந்த கொஞ்ச நாள்லயே மக்களிடையே அதிக தாக்கத்தை ஏற்படுத்தினுச்சு. பல்வேறு பிரச்சனைகளுக்கு அப்புறமா இந்த படம் இந்தியால ஓடி கலெக்ஷன் பண்ண பாக்ஸ் ஆபீஸ் அமௌண்ட் 35 கோடியிலிருந்து 36 கோடி. நெக்ஸ்ட் மூவி 28 April ரிலீஸ் ஆன பொன்னியின் செல்வன் Part 2. இந்த படத்தோட ரெண்டு பார்ட்டையுமே ஓவராலா 500 கோடி பட்ஜெட்ல எடுத்திருக்காங்க. இந்த படம் மணிரத்னத்தோட டைரக்ஷன்ல பொன்னியின் செல்வன் அப்படிங்கிற கதையை தழுவி எடுத்த படம். இந்த படத்துல ஜெயம் ரவி, விக்ரம், ஐஸ்வர்யா ராய், த்ரிஷா, பிரபு இந்த மாதிரி நிறைய ஆக்டர்ஸ் முன்னணி கதாபாத்திரமா நடிச்சிருக்காங்க. இந்த படம் தமிழ் மக்களோட ரசனையை மேலும் அதிகப்படுத்தினுச்சுன்னு சொல்லலாம். பொன்னியின் செல்வன் Part 2 படத்தோட பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் இந்தியால மட்டும் 205 கோடியிலிருந்து 217 கோடி வரைக்கும் இருக்கு. 8th இருக்கிறது 9th June வெளிவந்த போர்த்தொழில். இந்த படத்துல சரத்குமாரும் அசோக் செல்வனும் லீட் ரோல்ல நடிச்சிருப்பாங்க. வளர்ந்து வர ஹீரோஸ்ல அசோக் செல்வன் சூஸ் பண்ற படம் எல்லாமே ஓரளவு ரசிக்கும் தன்மையில தான் இருக்கு. அவர் படத்தை மக்கள் அதிகமாவே ரசிக்கவும் செஞ்சிருக்காங்க.
மாமன்னன் நம்ம தமிழ் சினிமாவோட காமெடி கிங்கா இருக்கிற வடிவேலுக்கு வேற ஒரு ரோல் கொடுத்து அந்த படம் ஹிட் ஆயிருக்கு அப்படின்னா அது மாமன்னன் தான். நம்ம காமெடி கிங் வடிவேல் உங்களுக்குலாம் பிடிக்கும் அப்படின்னா நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல எஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க. இந்த கதைக்களத்தை எழுதி டைரக்ட் பண்ணது மாரி செல்வராஜ். மேலும் இந்த படத்துல உதயநிதி ஸ்டாலின், கீர்த்தி சுரேஷ் இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை ஓவராலா 35 கோடி பட்ஜெட்ல எடுத்திருக்காங்க. உதயநிதி ஸ்டாலினோட கெரியர்லி இந்த படம் ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்னு சொல்லலாம். இந்த படம் ஓவராலா இந்தியால கலெக்ஷன் பண்ண பாக்ஸ் ஆபீஸ் அமௌண்ட் 52 கோடியிலிருந்து 53 கோடி. நம்ம பத்தாத பார்க்க போற படம் July 14 ரிலீஸ் ஆன மாவீரன். மெடோனே படத்துல அதித்தி சங்கர் மற்றும் சிவகார்த்திகேயன் பாடி இருக்கிற இந்த பாட்டும் ரொம்பவே ட்ரெண்ட் ஆயிட்டு தான் இருக்கு. இந்த படம் இந்தியாவில் மட்டுமே 47 கோடியிலிருந்து 50 கோடி வரைக்கும் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. 2023 பேலன்ஸ் இருக்கிற இந்த மந்தில் எந்தெந்த படம்லாம் ரிலீஸ் ஆகி பிளாக் பஸ்டர் கொடுத்ததுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திரும்பவும் ஒரு டாப் 10 பார்ப்போம். அது வரைக்கும் ஸ்டே டியூன் ஆன் ரெடி ஃபேக்ட்.